ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இனிமே பார்த்தீங்கன்னா டே த்ரீயோட மேட்சஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறீங்க. டே த்ரீயில் எல்லாமே நல்ல வெளியூர்லேருந்து வந்த லாங்லேருந்து வந்த டீம்ஸ் எல்லாமே ஆட போகிறாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் ரங்கிலா பிரதர்ஸ் பி வெசஸ் கேரளா எர்ணாகுளம். இவங்க ரெண்டு பேருக்கு முதல் மேட்ச் இன்றைக்கி டேவோட. மொத்தமாக இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 6 ஓவர் 4 பவுலர். கேரளா டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ரங்கிலா அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அருண் மற்றும் நவீன். கேரளா அணிக்காக முதல் ஓவர் போடுறதுக்கு சுதி ஒரு பால் போட்டாருங்க. நான் அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே ஒரு பால் டேட் பால் போட்டார். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 ஓவர் மேட்சில் 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ரங்கிலா பிரதர்ஸோட ஓன் கிரவுண்டுங்கிறதுனால மேட்ச் வேற லெவலில் இருக்கும். பால் நம்பர் 2 அகெயின் சேம் டெலிவரி, இதே மாதிரி தான் ஃபஸ்ட் பால் போட்டார். டாட் பால். பால் நம்பர் 3. ஓ நல்ல ஏறி இருக்காரு. சான்ஸ் பாருங்க, சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன், குட் ஷாட், நல்ல ஷாட். சான்ஸ் பார் 2. நெக்ஸ்ட் ஒன், ஒரு ஸ்கூப் ஷாட், நல்ல ஷாட்டுங்க. சான்ஸ் பார், பெரிய அவுட் ஃபீல்டு. பவுண்டரி போகுமா? வந்து துரத்திக்கிட்டு போகிறாங்க, அங்கே போய் பிடிச்சிட்டாங்க. இவருங்க த்ரோ வரத்துக்கே எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. மொத்தமாக இங்கே 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஷாட், 2 ஓடலான்னு நினைக்கிறேன். எல்லாருமே லாங்கில். சான்ஸ் ஃபார் 2. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 8. விக்கெட் இது லாஸ் பண்ணாம செகண்ட் ஓவர் போறதுக்கு நீ போலரா சரத் கேரளா அணிக்காக. முதல் பந்து சைடாம் போடுறாருங்க. ஒரு கட்சாட், சிங்கிள். குட் ஷாட், நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ, சிங்கிள். லெக் பை, டாட் பால். அகைன் ஒரு டாட் பால். சூப்பர் ஷாட், சான்ஸ் ஃபார் சிங்கிள். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 12. விக்கெட் லாஸ் பண்ணாமல் இன்னைக்கு வந்து 3வது நாள். பிச்சோட கண்டிஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மித்த இடத்துல எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஓரளவு நல்லா உடஞ்சிருக்கும். கொஞ்சம் அப்படியே ஃபுல் பிச்சையும் காட்டுற மாதிரிங்களேன். ஒரு சின்ன செதில் கூட இல்லைங்க. அந்த பேட்டு வைக்கிறோம்ல, பேட்டு வச்சு விளாட்றோம்ல, அந்த இடத்துல கூட ஒரு பள்ளம் இருக்கும்ல, அந்த பள்ளம் கூட கிடையாது. அந்த அளவுக்கு தரமாக ரெடி பண்ணியிருக்காங்க பிச்சை. ஃபஸ்ட்டு 2 நாள் விளாண்டுட்டாங்க இதில் ஆல்ரெடி. கிட்டத்தட்ட ஒரு 20 டீம் கிட்ட விளாண்டுருக்காங்க. அது இல்லாமல் அங்கே பாருங்கள், அங்கே ஒரு பள்ளம் ஒன்று இருக்கும் தெரியுமா? இது ரெண்டுமே பேட்டிங் அண்டு, ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு பிச்சை கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் எனக்கு தெரிஞ்சு ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேர்ட் ஓவர் நீ போலர் விஷ்ணு, நல்ல ஷாட், நல்ல ஃபீல்டிங். ஓ த்ரோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சிருந்தாங்கன்னா ரன் அவுட் பார்த்துருந்துருக்கலாம். சிங்கிள். நல்ல பந்து, சரியான வேகம். லீடிங் எட்ஜ், சான்ஸ் ஃபார், நல்ல ஃபீல்டிங், சிங்கிள். நல்ல ஷாட், சிங்கிள். கிரேட் பாலுங்க, தரமான பந்து. பேட் அகைன். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 15. விக்கெட் இது லாஸ் பண்ணாம 4th ஓவர் நியூ போலர் விச்சு ஸ்லோயர் வேரியேஷன், நல்ல ஃபீல்டிங். சரியான பந்து, டாட் பால். பால் நம்பர் 3. கேரளா
கேரளாவை பொறுத்த அளவுக்கு இது வரைக்கும் அவங்க யூஸ் பண்ண பவுலர்ஸ் எல்லாருமே புதுசு. மொத்தமாக 4 பவுலர் புது பவுலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. போட்டாலே இது வரைக்கும் யாரும் போடலை. பேட் பால் பாஸ் பால் ஃபீல்டர் தலைக்கு மேலே அங்கே நல்ல ஷாட். ஆனால் போர் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் பார்த்தீங்களா, பிடிச்சிட்டாரு. த்ரோ வர்றதும் கஷ்டம். அதே மாதிரி 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. சூப்பர் டெலிவரி டாட் பால். கடைசி பால் ஒரு விக்கெட்டு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 20 ரன் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. விஷ்ணுவோட 2வது ஓவர், டீமோட 5வது ஓவர். செம்ம லைன் போடுறாருங்க ஆப்பில். சிங்கிள் செங்கலின் மன்னன் டில்லி. ஒரு ஸ்க்ரூப் ட்ரை, கீப்பர் கையிலங்க விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மேனா ரகு. ரேட்டுங்க தரமான பந்து. டாட் பால் ஷாட். நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ இல்ல. 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. டாட் பால் 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 23. 2 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போகிறதுக்கு நியூ பவுலராக ஜோயல். மொத்தமாக வந்து 5 பவுலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்சைட் எட்ஜ் பேட் பால் பால் நம்பர் 2. குட் ஷாட் டேக்கன். குட் ஷாட், சான்ஸ் வர. இதுவும் ஒரு டேக்கன் விக்கெட். பேக் டு பேக் 2 விக்கெட். நல்ல ஷாட், சான்ஸ் ஃபார் 2 நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் 2. சூப்பர் ஷாட்டுங்க. சான்ஸ் ஃபார் 2. நல்ல பேட்டிங், பேக் டு பேக் 2. டாட் பால் விக்கெட். ஆறு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 30. 5 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 31 கேரளா அணிக்கு டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க. 31 ரன் டார்கெட்டாக சேஸ் பண்ணுறதுக்கு கேரளா அணிக்காக அப்சல் மற்றும் அப்பாஸ். அப்பாஸோட பேட்டிங்கை நம்ம பார்த்துருப்போம் கேரளா மேட்ச் போயிருந்தப்போ. முதல் ஓவர் போகிறதுக்கு ரங்கிலா அணிக்காக ஸ்மித். ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு இறக்கியிருக்காங்க. லெஃப்ட்டு ஸ்ட்ரைக்கிங் எண்ட்லேயும் ரைட்டு நான் ஸ்ட்ரைக்கிங் எண்ட்லேயும் இருக்கார். முதல் பந்து நல்ல பந்து, நல்ல ஷாட், கேப்பில் போயிருக்கு. சூப்பர் கட் ஷாட். கண்டிப்பாக அதுக்கு ஒரு 3 ரன் ஓடலாம். தாராளமாக அங்கே பவுண்ட்ரி போச்சு. ஃபீல்டர் காலில் பட்டு ஒரு பவுண்ட்ரி. முதல் பாலே ஒரு நல்ல ஸ்டார்ட். பால் நம்பர் 2. நல்ல ஷாட், நல்ல ஃபீல்டிங், கரெக்டாக ஆளை போட்டு பாலை பிடிக்கிறாங்க. டாட் பால் ஒரு ஸ்வீப் ஷாட். சான்ஸ் ஃபார் 2. சூப்பர் ஷாட்டுங்க, கிளாஸ் ஆனர். உண்மையாகவே தரமான ஷாட்டு இது. அருமையான ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். நின்ன நிலையிலிருந்து சான்ஸ் ஃபார் கிளியர் பண்ணியிருக்காரு அப்சல். அங்கே பேக் டு பேக் ஒரு பவுண்டரியோட சேர்த்து ஒரு 6 கிடைக்குது. நல்ல ஷாட். யாரையுமே
ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 18, விக்கெட் லாஸ் பண்ணாம. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் பூபதி என்ன அப்பாஸுக்கு, ஐயோ கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க. இத்தனை வயசில் இவ்வளோ தரமாக பந்து போடுறாரு, கொஞ்சமாவது ஃபீல்டிங் சப்போர்ட் பண்ணணும். உண்மையிலே ரொம்ப இல்லைன்னா ரொம்ப டென்ஷன் ஆகும். நாட் பால் குட் பவுலிங். குட் ஷாட். டான்ஸ்பார் பவுண்டரி. போ க்ளோஸ் டெலிவரி. நல்ல பந்து. ஐயோ மறுபடியும் கேட்ச் ட்ராப் பண்ணிட்டாங்க. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 24, விக்கெட் எது லாஸ் பண்ணாம. அடுத்த நியூ பவுலரா பிரகாஷ், நல்ல ஷாட், லவ்லி டேக்கன். சின்ன பையன் பிரகாஷ் வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நல்ல பவுலிங். குட் ஷாட், சான்ஸ் ஃபார். ஐயோ கேட்ச் ட்ராப்புங்க, கையில் விழுந்த கேட்ச். அதே ஃபீல்டரு. இது வரைக்கும் மொத்தமாக 3 கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க. குட் ஷாட் கவர்ஸில், தரமான ஒரு ஷாட். பவுண்டரி, ரொம்ப நேரம் கழிச்சு போயிருக்கு பவுண்டரி. இந்த மேட்சை கேரளா எர்ணாகுளம் வின் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு குவாலிஃபையர் ஆகிருக்காங்க. மோன் மீடியா சார்பாக ரெண்டு டீமுக்குமே வாழ்த்துக்கள். பை டியர்ஸ், நம்ம அடுத்த மேட்ச் மீட் பண்ணலாம்.